ஹலகி சித்தனோகி வீக் நீங்கள் ஆக போகிறது இந்த மாதத்தோட அனிமே நியூஸ் தான். ஸோ இந்த மாதத்தோட முதல் அனிமே நியூஸ் வீடியோவாக இருக்க போகிறது இது தான். அதுக்கேற்ற மாதிரி நிறைய அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோ அண்ட் ஃப்ளோவே பார்த்துலாம். குறிப்பாக எனக்கு ஃபேவரட்டான அனிமேக்கு தமிழ் டப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமேக்கான அடுத்தடுத்த சீசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒன் பீஸ் ரீமேக் அனிமையை பற்றின தகவல்கள் இதெல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோ ஃப்ளோ அண்ட் ஃப்ளோவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்றது மை ஹீரோ அகாடமியா பற்றி தான். மை ஹீரோ அகாடமியா இப்போது அஃபீஷியலாக முடிஞ்சிருச்சு. 10 வருஷமாக 430 சாப்டர்ஸோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியலைஸ் ஆகி ஒரு வழியாக எண்டிங் கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ மங்காவோட எண்டிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ மை ஹீரோ அகாடமியா வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்லி அனிமேலே ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு, எஸ்பெஷலி சீசன் 7 13வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட் சப்போஸ் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு பார்த்தா இப்போ பார்த்துருக்க வேண்டியது, பட் எபிசோட் வரல அதற்கான காரணம் அப்படின்றது இப்போது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றனால அந்த கவரேஜ்னால வந்துட்டு பார்த்தா இப்போ எபிசோடு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அடுத்த எபிசோடு அப்படின்றது எஸ் August 17 தான் வரும். அடுத்ததாக டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயர் தான் இப்போது ஹையஸ்ட் ரேட்டட் அனிமேவாக வந்துட்டு கிரன்ச்சி ரோலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது டீமன் ஸ்லேயர் கிரன்ச்சி ரோலில் வந்துட்டு பார்த்தா முறியடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள டீமன் ஸ்லேயர் பண்ணிட்டு இருக்கு. கேப்பில் இந்த ஒரு விஷயத்தையும் இப்போது வந்துட்டு டீமன் ஸ்லேயர் பண்ணியிருக்கு. எது எப்படியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒன் பீஸும் வந்துட்டு பார்த்தா அந்த ரேட்டிங்கை தூக்கி அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஒரு எபிசோடையும் பயங்கரமாக அனிமேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, இன்னும் நல்லா த்ரில்லிங்காக வர போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக ரொரோனி கென்ஷின். ஸோ சாமுராய் எக்ஸோட சீசன் 2 இப்போ கரண்ட்டாக வந்துட்டு சீசன் 1 கூட ஆட் பண்ணி முடிச்சாங்களே. ஸோ அதோட சீசன் 2 இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேவும் இந்த வருஷத்தோட ஃபால் சீசனாக தான் ஆராக போகுது. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்ஸாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கரண்ட்டாக ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றனால ஒலிம்பிக்ஸில் முக்கியமாக அனிமே ரெஃபரன்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க முதற்கொண்டு ஒரு தீவிரமான அனிமே ஃபேனாக இருப்பாங்க. அந்த வருஷத்தில் இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் நிறைய பேர் நிறைய அனிமே போஸ்டர்ஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. குறிப்பாக லூஃபியோட கீர் ஃபோர், கோஜோ சட்ரோட அந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஃபிங்கர் செயின், அதுக்கப்புறம் கோகோட அல்ட்ரானிஸ்டிங் தீம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க. எங்கும் அனிமே எதிலும் அனிமேன்ற மாதிரி ஒலிம்பிக்ஸ்லேயும் அனிமையோட புகழ் பரவி கிடக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லாம் டங்கோட மூவி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த மூவியை இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸில் August 25 நீங்கள் வந்து பார்த்தா இந்த மூவியை பார்க்கலாம். இன்கேஸ் இந்த மூவியை நீங்கள் இந்தியாவில் கூட ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்படின்றனால மிஸ் பண்ணிட்டீங்கன்னா August 25 நீங்கள் வந்துட்டு இந்த மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ரீ ஜீரோவோட சீசன் 3 வந்துட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற போஸ்டர் அதாவது கீ விஷுவலை இப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே எப்போ வர போகுதுன்னா October 2024. இதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரீசீரோ சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட லென்த் அப்படின்றது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்க போகுது, அதாவது எக்ஸாக்டாக 90 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் ரீசீரோ ஃபேன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் ஃபால் சீசனாக வருது அப்படின்றனால ஃபால் சீசன் பட்டே கிளவ போகுது. அப்புறம் இப்போ கரண்ட்டாக ஏர் ஆகிட்டு இருக்க விஸ்டேரியா வேண்ட் அண்ட் ஸ்வாட் அப்படின்ற அனிமேக்கான சீசன் 2 ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் வந்துட்டு அதை சீசன் 2 ஆஃப் தி அனிமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சீசன் 1 ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு, தமிழ் டப் கூட வந்துட்டு பார்த்தா இருக்குது. ஸோ பார்க்காம இருக்கிறீங்கன்னா கிவ் இட் எ ட்ரை, ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த அனிமே. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 வந்துட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற நியூ கீ விஷுவலையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் அப்படின்றதான் சீசன் 4 டைட்டில். ஸோ இது வந்துட்டு 3 பார்ட்ஸாக 3 கோர்ஸாக வந்துட்டு பார்த்தா ஸ்பிட் பண்ண போகிறாங்க. மொத்தம் இது வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அனிமே 2025 வந்துட்டு பார்த்தா வரப்போகுது. சீசன் 4 வெயிட் பண்ணவங்களுக்கு அப்டேட் வந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ கரண்ட்டாக நியூ நருட்டோ மூவி அதாவது லைவ் ஆக்ஷன் மூவி வந்துட்டு பார்த்தா இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதை கூட டைரக்ட் பண்ணுறது சாங்ஸியோட டைரக்டர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படின்றனால இப்போ வந்த வரைக்குமே இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிராகன் பால் எவல்யூஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு அவுட்கம் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா இருக்க போகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தா அந்த டெக்னிக்கல் டீமில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நாலேஜுமே இந்த அனிமையை பற்றி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. கொய்யால என்னடா இது, லைக் டிராகன் பால் எவல்யூஷன் மாதிரி ஆச்சுன்னா போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவானுங்களே. இங்கே நிறைய பேர் வேறு நருட்டோ அனிமே பார்த்துட்டானுங்க வேறு. ஸோ அதனால் லைவ் ஆக்ஷன் வந்துருச்சுன்னா எல்லா பக்கமுமே இந்த மூவி கடி விழுவோம். ஸோ இது வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்த ஒரு தகவல் தான். இந்த லைவ் ஆக்ஷன் மூவியை சாங்ஸியோட டேரக்டர் வந்துட்டே தான் பண்ணுறாரு அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது.
ஸோ அதனால் ஃபஸ்ட் லுக் போஸ்டரு ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு தீர்மானிச்சிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்த நியூஸ் அப்படின்றது இதுதான். அடுத்ததான் டெட்பூல் சாம்பரே அப்படின்ற மங்காக்கான சீசன் டூவை இப்போ வந்துட்டு வந்தால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் டெட்பூல் சாம்பரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்வல் அண்ட் ஸ்டுடியோ ஒரு கொலாபரேஷன் பண்ணி அதிலிருந்து வந்த ஒன் ஆஃப் த மங்கா தான் டெட்பூல் சாம்பரை. ஸோ இதோட சீசன் ஒன் ஆஃப் த மங்கால ஐ திங்க் ஒரு 15 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மங்காக்கான சீசன் டூ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட டெட்பூல் மூவி வந்துச்சு அப்படின்ற இப்போ சீசன் டூ ஆஃப் திஸ் மாங்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நான் வேணா முடிஞ்சால் குட்டி மங்காவில் இந்த மங்காவை நான் வந்து ரிவ்யூ பண்ணி விடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளாக் கிளோவரோட மங்கா இப்போ கரண்ட்டாக ஒரு ஆர்க் போயிட்டுருக்குல்ல, அந்த ஒரு ஆர்க் கொண்டு போதும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபோ ஒன்று வந்துருக்கு. ரீசெண்டாக கூட இப்போ ரெண்டு சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வருஷத்தில் பிளாக் கிளோவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபைனல் சாகாக்கு தான் வந்துட்டு பார்த்தா போயிட்டுருக்க போது. அது ரிலேட்டடான அப்டேட்டாக நம்ம இன்னொரு 2 மந்த்ஸில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஃபால் சீசனாக வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அனிமேக்கு ஒரு கம்பேக் கொடுங்கடாடே, நருட்டோ இல்லை, புருட்டோ இல்லை, பீச் இல்லை, பிளாக் கிளவரில் ஸ்டுடியோ பேரட்டே வெறிச்சோடி கிடக்குடா. அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய அனிமே எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தா லீக் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன அனிமேஸ்லாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டான்டான் ஃபால் சீசனுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய அனிமையோட ஃபஸ்ட்டு 6 எபிசோட் லீக் ஆயிடுச்சு. டெர்மினேட்டர் 0 நெட்ஃப்ளிக்ஸ் அனிமே, அதுலேயே எல்லா எபிசோடும் லீக் ஆயிடுச்சு. மோனோனோகே மூவி வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசீரோ சீசன் 3 எபிசோட் 1 இப்போ கூட இந்த ஃபஸ்ட் எபிசோடை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, இந்த எபிசோடு லீக் பண்ணி விட்டானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க, எப்பட்றா இந்த அனிமே எபிசோட்ஸ்லாம் யாரா லீக் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் தாண்டி ஆர்கேனோட சீசன் 2 பாதி எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே கூட வந்துட்டு பார்த்தா லீக் பண்ணி விட்டானுங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லீக்கான எந்த ஒரு அனிமேவையும் எபிசோட்ஸையும் பார்க்காதீங்க. எப்போ வரப்போதோ எப்போ ஆறாக போதோ அப்போ மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டொமோடாச்சி கேம் இந்த அனிமையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா சீசன் 1 ஆஃப் தி அனிமே ரொம்பவே பாப்புலர். அதற்கான மங்காவை 10 வருஷம் கழிச்சு மை ஹீரோ அகாடமியா மாதிரியே வந்துட்டு பார்த்தா முடிச்சுட்டாங்க. டொமோடாச்சி கேம் மங்கா யாராவது ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் சீசன் 1 அப்புறம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சீசன் 1 மட்டும்தான் வந்துட்டு பார்த்தா அனிமே வயசாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமி வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்றனால அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளை விட்டுருந்தானுங்க. அதில் ஃபேன்ஸ் எல்லாமே கெஸ் பண்ணது என்னென்னா, மை ஹீரோ அகாடமியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஸ்டோரி, ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று இருக்குது மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அனிமே அடாப்டேஷனை சைலண்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட ட்ரெய்லர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை பண்ணலை. அதுக்கு பதிலாக நருட்டோவுக்கு வந்துட்டு எப்படி இந்த 20th anniversary செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தா மை ஹீரோ அகாடமியாக்குமே வந்துட்டு வேர்ல்டு வைட் கேரக்டர் பாப்புலரிட்டி போல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு மை ஹீரோ அகாடமியில் பிடிச்ச கேரக்டர்ஸை, அதாவது பிடிச்ச ஹீரோஸை நீங்கள் அதில் வந்துட்டு பார்த்தா ஓட் பண்ணிக்கலாம். இந்த பாப்புலாரிட்டி போல் அப்படின்றதோட டைட்டில் என்ன அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹீரோ அப்படின்றதான். ஸோ இந்த ஓட்டிங்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவள் தான் மை ஹீரோ அகாடமியோட உலகத்திலே தலை சிறந்த ஹீரோ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட் போட்டு யாரை ஜெயிக்க வைப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாக்குகோ தான் வந்துட்டு பார்த்தா பண்ணுவேன். அண்ட் அடுத்ததாக ஒன் பீஸ் அனிமையோட ரீமேக்கை பற்றின தகவல்கள் வந்துருந்தது. ஒன் பீஸ் டே அப்படின்றனால ஒன் பீஸ் ரீமேக் அனிமையை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஒன்றுமே கிடையாது. ஒன் பீஸ் நார்மலான இப்போ வேறாயிட்டு இருக்க அனிமையில் வந்து 1000+ எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்றனால இந்த ரீமேக் அனிமையில் கம்மியான எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் புதுசாக ஒன் பீஸ் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் 90s தான் வந்து பார்த்தா ஒன் பீஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றனால அந்த அனிமேஷன் வந்துட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அவுட்டேட் ஃபீல் ஆகும் அப்படின்றனாலையும், மங்காக்கு எப்படி இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தா நல்லா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அனிமே அடாப்டேஷன் இருக்க போகுது. அதுக்காண்டி வந்ததுதான் இந்த நியூ ஒன் பீஸ் அனிமே. ஸோ இந்த அனிமேல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, ஸ்டுடியோ வீட், அதாவது அட்டாக் ஆன் டைட்டன் ஃபஸ்ட்டு 3 சீசனை பார்த்தோம்ல, ஸோ எஸ் அந்த ஸ்டுடியோ தான் வந்துட்டு பார்த்தா இந்த அனிமையை பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டாக் ஆன் டைட்டனோட அந்த அனிமே டேரக்டருமே வந்துட்டு பார்த்தா இந்த ஒன் பீஸ் ரீமேக் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் ஒன் பீஸை நம்ம ஸ்டுடியோ விட் பண்ணாமல் பார்க்குற ஃபீல் அப்படின்றது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னுமே வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்தா சொல்லலாம். அதற்கேற்ற இமேஜ் போர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தா இங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு முழுக்க முழுக்க ஈஸ்ட் ப்ளூ சாகால நம்ம ஸ்டார்ட் மெம்பர்ஸில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு காட்டியிருக்காங்க. இது வந்துட்டு வெறும் இமேஜ் போர்ட்ஸ் தான். பட் ஆனால் அனிமேல ஃபைனலாக வந்துட்டு நம்ம இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இதை விட இனிமே பெட்டர் அனிமேல் இருக்க போகுது. இதை பற்றி ஒன் பீஸ் ஃபேன்ஸ் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பண்ணால் லீஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்றது, ஆடிட்டருக்கு இன்னொரு அனிமே வந்துட்டு பார்த்தா தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. அது வேற எதுவுமே கிடையாது, ஓஜி டிராகன் பால் கிளாசிக் அனிமே தான். டிராகன் பால் சூப்பர் தமிழ் டபுள் வந்துருச்சு. டிராகன் பால் ஜி நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் பார்த்துருப்போம். இப்போ டிராகன் பால் ஜி கை கூட தமிழ் டப் பண்ணாங்க. இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி டிராகன் பாலுக்குன்னே ஃபர்ஸ்ட் அனிமே அடாப்டேஷனுக்கு வந்த டிராகன் பால் கிளாசிக் சீரிஸை நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டிராகன் பால் கிளாசிக்லாம் தமிழ் டபுளில் பார்க்கணும் அப்படின்றது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி அது வந்துட்டு இப்போ நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டிராகன் பால் கிளாசிக் அனிமே எப்போ வரப்போகுது அப்படின்னா 25th August வரப்போகுது.
டைமிங்ஸ் வந்து எவ்ரி சண்டேஸ் மதியானம் 2 PM வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பண்ண போகிறாங்க. ட்ராகன் பால் ஜி காயோட தமிழ் எபிசோட்ஸ் நல்லா தான் இருந்தது. அந்த வயசில் இந்த ட்ராகன் பால் கிளாசிக்கோட தமிழ் டப்பும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இதெல்லாமே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். இதையும் தவிர நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். அதெல்லாம் வந்து நான் டான்டானு வீடியோ போட்டு விட்றேன். அண்டில் தென், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் பண்ணி விட்ருக்கேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.